ஓம் நமச்சிவாய நாராயணா. நாதன்தாழ் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயகத்தின் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. இந்த ரிஷப ராசிக்கு குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டுங்களில் நிறைய கிரகங்கள் இருக்கிறது. நாம் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா, ராகு கேது சனி பகவான் குருவுடைய பெயர்ச்சியை தான் இந்த புத்தாண்டு பலங்களில் நமக்கு பலன் சொல்லதுக்கு எடுத்துக்கலாம். குரு பகவான் வந்து தமிழ் புத்தாண்டு பிறந்து விட்டது. மே 1ஆம் தேதி இவங்க ராசிக்குள் ஜென்ம குருவாக வருகிறார். சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார், ஜீவன தொழில்ஸ்தானத்தில் இருக்கிறார். மிக உன்னத யோகமான கிரகம். ரிஷப லக்னத்துக்கும் ராசிக்கும் சனி பகவான் யோகமான கிரகம். அவர் 9க்கும் 10க்கும் உடையவர். குரு ஜென்ம குருவாக வருகிறார். ராகு 10ல் இருக்கிறார். ராகு பகவான் 11 லாபஸ்தானத்தில் இருக்கிறார். கேது பகவான் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறார். புதன் பகவான் வீட்டில் இருக்கிறார். இந்த குரோதி வருட பலங்களை பொறுத்த வரைக்கும் ராகுடைய செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். 11 இருக்கிறார், சுபத்தன்மை வாய்ந்து. குரு பகவான் வீட்டில் இருக்கிற ராகு பகவான் மிக அற்புதமான நன்மையை செய்வார், குருவை மாதிரி செயல்படுவார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு அவர் 8க்குடையவர், 8க்கும் 11க்கும் உடையவர். 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். அப்போ 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதரர் இடம் என்று சொல்லலாம். நல்ல 2ஆம் திருமண வாய்ப்புகள் சொல்லலாம். ஏற்கனவே முதல் திருமணம் தோற்று 2ஆம் திருமணத்துக்கு காத்திருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலங்களாக, குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு பலங்களாக திருமண வாய்ப்பில் கைகூடி வரும். முதல் திருமணம் கூட நடக்கும். குருவை மாதிரி செயல்படுறதுனால அவர் 8க்குடையவர், அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர், வெளிநாட்டு உத்தியோகத்தை தரக்கூடியவர், பங்குச்சந்தை மறைமுக ரகசிய வருமானங்களை தரக்கூடியவர் குரு பகவான். அதே மாதிரி ராகு செயல்படுவார். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு தனலாபங்கள் வரும். எந்த தொழில் சம்பந்தப்பட்ட துறையிலும் லாபங்கள் 2 மடங்காக உயரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறனால அந்த தொழில் வளங்கள் கூடி ஏற்றுமதி இறக்குமதியில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணும் போது அங்கேருந்து நமக்கு பணம் வரணும், அந்த பொருள் நல்ல முறையில் போய் சேரணும், நல்ல விற்கணும். இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு நீங்கள் அந்நிய நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் துறை இருக்கிற ரிஷபராசி என்பவர்களுக்கு கூடுதலான நல்ல வாய்ப்புகளை 11ஆம் இடத்திலிருந்து ராகு பகவான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல லாபங்களை தருவார். கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த தமிழ் புத்தாண்டு பலங்களுக்கு கேது வந்து ஒரு முக்கியமான கிரகம். புதன் வீட்டில் இருக்கிறார், சுபத்தன்மை வாய்ந்து. சுபர் வீட்டில் இருக்கிற கேது பகவான் 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புகழ், பெருமை இதெல்லாம் இருக்கும். இப்போ கேது 5ஆம் இடத்தில் இருக்கிறான்னா நல்ல குழந்தைகள் வந்து உங்களுக்கு பெயர் புகழ் தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவார். ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற உங்கள் குழந்தைகளுக்கு மேல் படிப்பு படித்து அது மூலம் நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல கை நிறைய சம்பளத்துக்கூடிய வேலை வாய்ப்புலாம் கிடைக்கும். கேது 5ஆம் இடத்தில் இருக்கலாம், அது முதன் வீட்டில் தான் இருக்கிறார். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு வெற்றி கிடைக்கும். உயர்கல்விக்கு அடிக்கக்கூடிய ரிஷபராசி பதின்பருவ குழந்தைகள் வந்து நல்ல படித்து மேல் படிப்புலாம் படித்து ஆராய்ச்சி கல்வியெல்லாம் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அப்போ 5ஆம் இடத்தில் கேது இருக்கிறனால அவர் சுபர் மாதிரி தான் வேலை செய்வார். புதன் வீட்டில் இருக்கிறான்னா ராகு கேது எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டின் அதிபதி மாதிரி செயல்பட்டு அவருடைய கல்வித்தன்மை உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். அது மூலம் பொருளாதாரம் உயரும். உங்களுடைய வயதுக்கு வந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவர்கள் மூலம் உங்களுக்கு பெருமை,
என் குழந்தை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர்கள் ஒரு நல்ல படித்து நல்ல வேலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பிலை கொடுப்பார். நல்ல அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு நல்ல அறிவும் பண்பும் நிறைந்த குழந்தையில் பிறக்க வாய்ப்பில் இருக்கிறது. ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்பில் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு யோகத்தை தரக்கூடியவர் சனி பகவான். அவர் 9க்கும் 10க்குடையவர். 10ஆம் இடமான கேந்திரத்தில் இருக்கிறார். கேந்திரத்தில் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார். உங்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லலாம். அப்போ சனி சம்பந்தப்பட்ட துறையில் பெரிய வெற்றி கிடைக்கும். பெரிய தொழிலதிபராக இருக்கிறீங்க ரிஷபராசி என்பர்களே. உங்களுடைய சனி வந்து கீழ்நிலை பணியாளர்கள் சொல்லலாம். உங்கள் கீழே பணி செய்கிறவங்க நல்ல ஒத்துழைப்பு பண்ணுவாங்க இந்த வருடம் ஃபுல்லாகவே. அது மூலம் தொழில் வளர்ச்சி இருக்கும். தொழில் வளர்ச்சி இருக்கும் போது உங்களுக்கு வருமானம் எதிர்பார்க்காத உங்களுக்கு வருமானம் வரும். சனி சம்பந்தப்பட்ட இரும்பு, எண்ணெய், விவசாயம், விவசாய பண்ணைகள், செங்கல் சூளைகள், ரொம்ப கீழ்த்தரமான தொழில்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த துறையிலெல்லாம் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். இரும்பு தொழிலெல்லாம் பெரிய வெற்றி கிடைக்கும். அப்போ ரிஷபராசி என்பர்கள் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலங்களை சனி அமோகமான வெற்றியை தருவார். 9க்குடையவர் பாக்கியாதிபதி, 10ல கேந்திரஸ்தானத்தில் இருக்கிற ரொம்ப நல்லது. அருமையான தொழில் வாய்ப்புகளை கொடுத்து லாபத்தையும் கொடுப்பார். அவர் யோகாதிபதி இருக்கனால, ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறனால தொழிலில் இரட்டிப்பான லாபம், தொழிலில் முன்னேற்றம், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது, வேலை இழந்தவங்களுக்கு புதிய வேலைகள், நல்ல உயர்வான சம்பளத்தில் வேலை வாய்ப்பு, இது எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே சனி பகவான் இந்த தமிழ் குரோதி தமிழ் புத்தாண்டு பலன்களில் கொடுக்க காத்திருக்கிறார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 12ல் இருந்தார். விரயஸ்தானத்தில் இருந்தார். மேசராசிலிருந்து அவர் இடப்பெயர்ச்சியாகி 1ஆம் தேதி உங்கள் ராசிக்குள் ஜென்ம குருவாக வருகிறார். அப்போ ராசிங்கிறது உங்களுக்கு ரிஷபராசி, சுபர் வீடு, சுக்கரபகான் வீடு. குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பிடிக்காத பகை கிரகமாக இருந்தாலும் இரண்டுமே முழுமையான சுபக்கிரகம். சுபக்கிரக வீட்டில் இருக்கிற குரு பகவான் சுபத்தன்மை மேலும் சுபத்தன்மை வாய்ந்து ரொம்ப நல்லது செய்வார். 12ல் இருந்தார், விரயத்தில் இருந்தார் செவ்வாய் வீட்டில். அதுவும் நட்பு வீடு தான். அப்போ சுப விரயமாக கொடுத்துருப்பார். வீடுமனை வாகனம் வாங்கியிருப்பீங்க போன வருஷம். குழந்தைகள் திருமணம், குழந்தைகள் படிப்பு செலவு, இந்த மாதிரி சுப விரயம் பண்ணியிருப்பீங்க. இதுக்கெல்லாமே ஜென்ம குருவாக வருகிறார். ராசிக்குள் குரு வரும்போது பயப்பட தேவையில்லை. தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள் இருக்கும். இது எல்லாமே நல்ல இடமாற்றங்களாகவும் தொழில் மாற்றங்களாக அமையும். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அரசாங்க உத்தியோகத்தில், தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திடீர்னு நல்ல ப்ரொமோஷன் கொடுத்து உங்களுக்கு ஒரு வெளி மாவட்டத்திலேயோ வெளியூர்லேயோ வேலைக்கு அமர்த்தினால் போய் உடனே சேர்ந்துக்கிடுங்க. அது எப்படி நம்ம இந்த ஊரில் உட்காந்துட்டு வெளியூருக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் தயக்க வேண்டாம். நல்ல ப்ரொமோஷன் வரும்போது அதெல்லாம் பயன்படுத்திக்கிடுங்க. இடமாற்றங்கள் கண்டிப்பாக இந்த வருடத்தில் இருக்கும். அது நல்ல இடமாற்றங்களாகவும் கண்டிப்பாக இருக்கும். விரயங்கள் எல்லாமே தவிர்க்கப்படும். கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன்கள் எல்லாமே அடையப்படும். கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். குரு பகவான் தாம் இருக்கு சுபர் வீட்டில் இருந்து 5, 7, 9, 3 பார்வையாக விசேஷ பார்வையை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் இருக்கிறார், கன்னிமனையை பார்க்குறார். அப்போ கேது பகவான் மேலும் சுபத்தன்மை வாய்ந்து நல்ல அறிவுள்ள குழந்தைகள், குழந்தைகள் மூலம் உங்களுக்கு பெருமை, நல்ல புகழ் குழந்தை மூலம்தான் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடங்கிறது குழந்தை ஸ்தானம். குருடைய பார்வை கேதுமலை இருக்கிறனால குழந்தைகள் மூலம் உங்களுக்கு நல்ல பெருமை கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஆராய்ச்சியுடைய பலன்கள் இந்த ஊரறிய தெரிந்து நல்ல புகழ் பெருமை பேசக்கூடிய அளவுக்கு, உங்களுடைய புகழ் பாடவுடைய அளவுக்கு இந்த சமூகம் உங்களை உயர்ந்த இடத்தில் வைக்கும். நல்ல பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். நல்ல வளமான வாழ்க்கை இருக்கும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் பலம்புறதுனால பூர்வ புண்ணிய சொத்துக்கள் எதுவும் வில்லங்கள் இருந்தாலும்
அது இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வில்லங்கள் எல்லாமே சரி செய்துபட்டு அது உங்களுக்கு சாதகமாக அந்த பூமி யோகங்கள்லாம் கிடைக்கும். குருடைய பார்வை விருச்சிக மனையில் விழுகிறது. அது ராசிக்கு ரிஷபராசிக்கு ஏழாமிடம். ஏழாமிடத்தை நேரடி பார்வை பார்க்குறனால ரிஷபராசி அன்பர்களே, ஜென்மத்தில் குரு இருக்கிறார் என்று பயப்பட வேண்டாம். திருமண வாய்ப்பில் கைகூடி வரும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், வேலையில் நல்ல நண்பர்கள் கூட்டாளிகள் பங்குதாரர்கள் அமைவாங்க. கணவன் மனைவி பிரிந்திருந்தாங்க அப்படின்னா ஒன்று சேருவாங்க. எதா பேசி பாருங்க ரிஷபராசி அன்பர்களே. இதாக கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்து அப்போ அப்பா வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் இருந்தாங்க அப்படின்னா அவரெல்லாம் பேசி திருப்பி அலைங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஏழாம் இடத்த குரு பார்க்குறார். அது நண்பர்கள் கலத்தரஸ்தானம், மனைவியர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் அமைந்து உங்கள் துணையாருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கூட கிடைக்கும். விருச்சிக மனையில் இருக்கிறனால விருச்சிகிறது பூமி யோகம், செவ்வாயுடைய வீடு. அப்போ மனைவி வழியில் சொத்து வர வாய்ப்புகள் கூட இந்த தமிழ் புத்தாண்டு வாய்ப்புகளாக குருவுடைய பார்வை பெற்ற பலன்கள் இருக்கிறது. குரு பகவான் ராம ஒன்பதாம் பார்வையாக மகரமனையை பார்க்குறார். மகரமனைங்கிறது உங்கள் ராசிக்கு அது ஒன்பதாம் இடம், பாக்கியம் என்று சொல்லலாம். அப்போ தந்தையுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். வயது முதிர்ந்தவர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அறிவுரை பண்ணுவாங்க. பரிபூர்ணமாக குலதெய்வ அருள் கிடைக்கும். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கிறனால பாக்கியங்கள் பலம் பெற்றிருக்கிறனால திரிகோணம் என்றைக்குமே 1, 1, 5, 9 திரிகோணஸ்தானம் பலம் பெற்றாலே எந்த விஷயங்களும் வெற்றி கிடைக்கும். தோல்வி என்ற விஷயமே இருக்காது, பயம் என்ற விஷயமே இருக்காது. துணிந்து இறங்குங்கள். இறைவனுடைய பரிபூர்ண அருள் இருக்கிறனால வெற்றி வெற்றி என்று சொல்லலாம். குருடைய பார்வை இருக்கிறனால எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி முகமாக தெரியும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு பலங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஜென்மத்தில் வந்தாலும் வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றங்கள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல இடமாற்றங்களாகவும் வாழ்க்கையில் உயரக்கூடிய இடமாற்றங்களாகவும் நல்ல சந்தர்ப்பங்களை தரக்கூடிய மாற்றங்களை குரு பகவான் செய்வார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.